தலைப்புச் செய்திகள். புதிய தொழில்நுட்பத்திலும் திறன் மேம்பாட்டிலும் புதிய கல்விக் கொள்கை கவனம் செலுத்துகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மீன்வளம், பால்வளம், கால்நடை பராமரிப்பு திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பேட்டி. விவசாயிகள் அமைப்புகளுடன் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தீர்வு எட்டப்படாமல் நிறைவு. விவசாயிகளின் நலனில் அரசு அக்கறை கொண்டுள்ளது. அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். மியான்மர் செஷல்ஸ் சென்றடைந்தது இந்தியா அனுப்பிய கோவிஷீல்டு தடுப்பூசிகள். விரைவில் இலங்கைக்கும் ஆப்கானுக்கும் அனுப்ப திட்டம். பாலி குண்டுவெடிப்பு சம்பவம். இந்தோனேஷிய தீவிரவாதி உள்ளிட்ட 3 பேர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.